aquaponics, culture of both plant and aquatic animals. Aquaponics is a technique. Also I have a combination of aquaculture, I mean growing a fish, and hydroponics, I mean growing a plant in non-soil media, I mean nutrient-laden water. Aquaponics may be also prevented toxic water runoff. It maintains ecosystem balance, which helps to recycling of waste materials and exterior product of fishes. In India, aquaponics was started in 2013. Aquaponics அப்படிங்கிறது fish culture, I mean aquaculture, hydroponics, plant culture, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு கல்ச்சர் மெத்தேட். இதன் மூலம் நமக்கு ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகும். அதே சமயம் வேஸ்ட் வாட்டர் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ டாக்ஸிக் மெட்டீரியலாக வந்து வேஸ்ட்டாக ரிவர்லேயோ இல்லை கடல்லையோ கலக்கிறது நம்ம தடுக்கலாம். மூலம் ஈகோ சிஸ்டம் வந்து பேலன்ஸாக இருக்கும், வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஃபிஷ்ஷோட எக்ஸ்கியூட்டிவ் மெட்டீரியல் வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டாக மாறிடும், பிளான்ட்டுக்கு ஒரு நியூட்ரியன்ஸாக மாறிடும். ஆனால் நம்ம இந்தியாவில் 2013 தான் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. Primary methods of aquaponic gardening. First one is deep water culture. It's also called as raft based method. Raftna takkai. Thannikku mela medakku mulama or takka mara or sponge mara thermocol mara irukum. Adhu dhaan raft appdi nam solluvom. This method rafts floats on water. Same time the plants are kept in the holes of raft. The raft contain hole. After holding the plant, the plant root is float in water. Is applicable for large commercial scale system. Method, fast growing plants are cultivated. So fast growing plants are easily cultivated by in this method. மெத்தேட்ல வந்து ராஃப்ட் யூஸ் பண்ணுறோம். ராஃப்ட் வந்து தண்ணிக்கு மேலே மிதக்கும், ராஃப்ட்டுக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் தான் பிளான்ட்டை வந்து ஹோல்டு பண்ணுறோம். ஸோ பிளான்ட்டோட மேல் பகுதி வந்து தண்ணிக்கு மேலே இருக்கும், பிளான்ட்டோட ரூட் வந்து தண்ணிக்குள்ளே சிங்காக இருக்கும். அந்த தண்ணி வந்து வாட்டர் வந்து ஹை நியூட்ரியன்ஸாக இருக்கும். மூலம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் வந்து நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டை வந்து இதன் மூலம் நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். இதன் மூலம் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் மீடியா பேஸ்டு மெத்தட். இட் இன்வால்வ்ஸ் க்ரோவிங் ஆஃப் பிளான்ட் இன்னட் பிளான்ட் மீடியா. ஏ பெல்லர்ஸ் ஆர் சேல்ஸ். சேல்ஸ் மீன் சாஃப்ட் செடிமெண்டரி ராக். இட் இஸ் ஈஸிலி பிரேக்கபிள் நேச்சர். ஸோ மீடியா பேஸ்டு மெத்தடில் மீடியா யூஸ் பண்ணுறோம். அந்த மீடியா அப்படிங்கிறது சாயில் மீடியாவாக இருக்குது, அதுக்கு பதில் கிளே பெல்லட்ஸோ இல்லாட்டி செடிமெண்டரி ராக்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மீடியா பேஸ்டு மெத்தேட். வாட்டர் ஃப்ளோ இருக்கும், ஸோ வாட்டர் ஃப்ளோ ரன் ஆகிட்டே இருக்கும். அதே சமயம் ரன் ஆகக்கூடிய வாட்டர் எகெயின் திரும்பவும் பாண்டுக்கு போகும். பாண்டில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து பிளான்ட் வேஸ்ட்டை ஃபுட்டாக எடுத்துக்கும். ஸோ திரும்பவும் பாண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பம்ப் பண்ணப்பட்டு மறியும் அந்த மீடியா வழியாக பிளான்ட்டுக்கு அனுப்பப்படும். இப்போ பிளான்ட் மறியும் என்னது ஃபிஷஸோட வேஸ்ட்டை நியூட்ரியன்ஸாக எடுத்துக்கும். அப்போது இந்த வாட்டர் வந்து சர்க்குலேட்டாக பாண்டுக்கு போகும், பாண்ட்லேருந்து பிளான்ட் மீடியாவுக்கு போகும். இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போது பிளான்ட்டுக்கு வாட்டர் வந்து கிடச்சிட்டே இருக்கும், நியூட்ரியன்ஸும் கிடச்சிட்டே இருக்கும். இதன் மூலம் ஃபிஷ்ஷும் க்ரோத் ஆகும், பிளான்ட்டும் க்ரோத் ஆகும். நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக். த பேசேஜ் ஆஃப் நியூட்ரியன் ரிச் வாட்டர் த்ரூ த நேரோ பிவிசி பைப். சேம் டைம் த பிளான்ட்ஸ் ஆர் கெப்ட் இன் த ஹோல்ஸ் ஆஃப் த பிவிசி பைப். அலோ த ரூட் டு பி இன் ஃப்ரீ காண்டாக்ட் வித் த வாட்டர் ஸ்ட்ரீம். The water stream contains rich nutrients. The plant is well grown in nature. Nutrient film technique la oru PVC pipe use pannuvom. Andha PVC pipe la nutrient solution, I mean nutrient water irukum. Appo adhula chinna chinna holes pottu adukulla plant root vandu insert agara mara fix pandrom. So adhu fix panumbodhu plant vandu andha pipe la veliya, I mean the water ku nutrients eduthukum. Nutrients eduthittu plant vandu vegama growth aagum. Aquavitica. It is also called as vertical aquaponics. Plants are stocked on the top of each other in tower system. Water blow in through the top of the tower. It is suitable for growing of leafy greens, strawberries, other crops. Which type of crop is not need soil substrate? That crop is grown in this system. Plants வந்து tower system வர ஒரு அமைப்பு மூலம் வந்து கல்டிவேட் பண்ணப்படுது. ஸோ மேலே ஒரு அடுக்கு இருக்கும், கீழே ஒரு அடுக்கு இருக்கும், அது கீழே ஒரு அடுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு அடுக்குலையும் பார்த்துருச்சிங்க தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். வாட்டர்லேருந்து பிளான்ட் வந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துகிட்டு க்ரோத் ஆகும். இதில் வந்து ஸ்ட்ராபெரிஸு, லீஃபி க்ரீன்ஸு, சமாதி கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ எந்த கிராப்புக்கு வந்து சாயில் மீடியம் தேவையில்லையோ அந்த கிராப்பை வந்து இதன் மூலம் கல்டிவேட் பண்ண முடியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்வாபோனிக்ஸ் இஸ் கார்னிங் வாட்டர் கன்சர்வேஷன்.
no need for water discharge. Same time, the water is reused and it maintains the recycling process. Aquaponics la nariya advantages irukke. Onnu vandu garden ku pogura water vandu conservation panna mudiyum. Adu mattum illama waste water sariya manage panna mudiyum. Andha waste water thirumbum reuse panna mudiyum. Soil. The bottom soil may be loaded with fresh water. So the waste material is converted into usable material. I mean usable nutrients. Convert the ammonia into nitrates. It is a rich nutrient material. It is used by plants. Same time, it maintains the soil fertility. Aquaponic method மூலம் சாயிலுக்கு வாட்டர் அனுப்பும்போது அந்த வாட்டர் ஃபில்டர் ஆகி ப்யூர் வாட்டர் வந்து பாட்டில் செட்டில் ஆகும். அதே சமயத்தில் சாயிலோட டாப்பில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகி டீக்ரேட் ஆகி பிளான்ட் நியூட்ரியன்ஸாக மாறிடும். ஸோ பிளான்ட் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு நல்லா க்ரோத் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அமோனியா கேஸ் வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகி நைட்ரேட் சால்ட்டாக மாறும். ஸோ பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதனால் சாயிலோட ஃபெர்டிலிட்டி அதிகமாகும், பிளான்ட் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெஸ்டிசைட்ஸ் இன் தி சிஸ்டம் யூஸ் ஃபார் பெஸ்டிசைட்ஸ் இஸ் அவாய்டட். இட்ஸ் ஏ ஈகோ ஃப்ரெண்ட்லி. கோபோனிக்ஸ் மெத்தடில் எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட். இதன் மூலம் அதிகமான பிளான்ட்டை ஈஸியாக கல்டிவேட் பண்ண முடியும். வீட்ஸ் த பிளான்ட்ஸ் ஆர் கல்ச்சர் வெல் டிஃபைன்ட் கண்டிஷன். த க்ரோத் ஆஃப் வீட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷன். பிளான்ட் யூட்டிலைஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். இந்த மெத்தடில் பிளான்ட் வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு மீடியாவில் தான் கல்ச்சர் பண்ணுறோம். ஸோ நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்ருப்போம். அதன் மூலம் வீட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். வீட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாப் தேவையில்லாமல் முளைக்கூடிய பிளான்ஸு. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் முளைக்கூடிய பிளான்ஸை வந்து இந்த மெத்தட் மூலம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பிளான்ஸ் மொத்த நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா க்ரோத் ஆகும். ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ஃபார் ஃபிஷஸ். த பிளான்ட் வேஸ்ட் அண்ட் டிகேஸ் ஆல்சோ யூட்டிலைஸ்ட் பை ஃபிஷஸ். இட் இஸ் ஃபுட் ஃபார் ஃபிஷஸ். ஸோ த சப்ளிமெண்ட்ரி ஃபீட் இஸ் நாட் நீட் ஃபார் ஃபிஷஸ். இட் இஸ் ஏ மினிமைஸ்டு இன் நேச்சர். ஸோ பிளான்ட் டிகேவை ஃபிஷஸ் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும். அதனால் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு வந்து ஃபிஷஸுக்கு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் வேஸ்ட்டை சாப்பிட்டு நல்லா க்ரோத் ஆயிடும். ஃபெர்டிலைசர் யூசேஜ். யூனோ த ஆர்டிஃபிஷியல் ஆர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இஸ் நாட் நீட் ஃபார் அக்வாபோனிக்ஸ். ஸோ plants are utilized the nutrients from the fish wastes in water. The plant do not need any fertilizer. So aquaponics பயன்படுத்தும் போது plants க்கு எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் தேவையில்லை. ஏன்னா plants வந்து ஃபிஷஸோட வேஸ்ட்லேருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்குது. ஃபிஷ் கல்ச்சர் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் வந்து பிளான்ஸுக்கு அனுப்பும்போது அதுலேருந்து பிளான்ட் வந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா க்ரோத் ஆகும். அதனால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசரும் இது தேவையில்லை. கல்டிவேபிள் ஃபிஷஸ் இன் அக்வாபோனிக்ஸ் தே ஆர் திலேப்பியா, ட்ரௌட், கொய், கோல்டு ஃபிஷ் அண்ட் பாஸ். தே ஆல்சோ கால்டியஸ் கல்டிவல் ஃபிஷஸ் இன் அக்வாபோனிக்ஸ். இன்க்ரீசஸ் அடிஷ்னல் இன்கம் ஃபார் ஃபார்மர்ஸ். கல்டிவேபிள் பிளான்ஸ் தே ஆர் டொமேட்டோ, பெப்பர், லெட்டஸ் ஆர் கிரீன்ஸ், குக்கும்பர் அண்ட் ரோஸ் பிளான்ஸ் எக்ஸெட்ரா. தே ஆர் வெல் க்ரோவிங் பிளான்ஸ் இன் அக்வாபோனிக்ஸ். யூசஸ் ஆஃப் அக்வாபோனிக்ஸ் தே கண்டெயின் க்ரோவிங் ஃபிஷஸ் ஆர் அதர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் வித் பிளான்ஸ். The fish wastes provide nutrient for growing plants. இது ஒரு இன்டகிரேட் சிஸ்டம் சொல்லலாம். இதில் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸையும் பிளான்ட்டையும் கல்டிவேட் பண்ணுறோம். ஃபிஷ் வேஸ்ட் வந்து பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்குது. த பிளான்ஸ் ஃபில்டர் த வேஸ்ட் ஃப்ரம் த வாட்டர். யூனோ த பேக்டீரியா இஸ் பிரேக் டவுன் த பை ப்ராடக்ட் லைக் அமோனியா. இட் ஆல்சோ குட் நியூட்ரன்ட் ஃபார் பிளான்ஸ். இட் ஆல்சோ கன்வெர்ட்டட் நைட்ரேட். த நைட்ரேட் சால்ட் இஸ் யூஸ்ட் பை பிளான்ஸ். த க்ரோவிங் பிளான்ட் இஸ் மெயின்டைன் இன் நியூட்ரல் சொல்யூஷன். இட் இஸ் ஏ இன்ஸ்டீட் ஆஃப் சாயில். The fish is kept in this water. It provides the required nutrient for plants. Aquaponics மூலம் வாட்டர் ஃபில்டர் பண்ண முடியும். இந்த ஃபில்டரான வாட்டர் வந்து அக்வாகல்ச்சருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அக்வாகல்ச்சர் மூலம் அந்த பாண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து பிளான்ஸுக்கு நல்ல நியூட்ரியன்ஸாக இருக்குது. ஃபிஷ்ஷோட வேஸ்ட் பார்த்தீங்கன்னா அமோனியா. அமோனியா வந்து நைட்ரேட்டாக மாதிரி பிளான்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, அக்வாபோனிக்ஸ் அப்படிங்கிறது சாயிலுக்கு ஒரு மாற்று வழியாக இருக்குது. சில இடத்துல வந்து சாயிலோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அக்வாபோனிக்ஸை யூஸ் பண்ணி அதிகமாக லாபத்தை எடுக்க முடியும்.